தரிசனம் நிகழ்ச்சியில் திருமலை வையாவூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்க இருக்கிறோம். இத்திருத்தலம் செங்கல்பட்டு திருச்சி நெடுஞ்சாலையில் படாலம் கூற்றோடில் இருந்து வேடந்தாங்கல் செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அபிமான ஸ்தலமான இந்த க்ஷேத்திரம் தென் திருப்பதி, தக்ஷிண கருடகிரி, தக்ஷிண சேஷகிரி, தக்ஷிண வைகுண்டகிரி, வராகக்ஷேத்திரம், ராமானுஜ யோககிரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. திருமலை வையாவூரின் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு செல்ல 2 வழிகள் உள்ளன. சிறிய மலையின் மேல் அமைந்துள்ள இத்திருக்கோவிலை வாகனங்கள் ஊர்திகள் மூலமும் சென்று அடையலாம். மேலும் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே 500 படிக்கட்டுகள் ஏறியும் மலை உச்சியில் உள்ள ஆலயத்தை அடையலாம். இங்கே மலை அடிவாரத்தில் உள்ள ஆஞ்சநேய சுவாமிக்கு மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமாகும். ராமராவண யுத்தத்தில் மூர்ச்சையடைந்த வீரர்களை எழுப்ப ஹனுமார் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார். வரும் வழியில் இந்த மலையை தாண்டும் போது இங்குள்ள தெய்வங்களை வணங்க வேண்டி சஞ்சீவி மலையை கைமாற்றிக் கொண்டார். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கீழே வைக்காத ஊர் என்பதால் இது திருமலை வையாவூர் என பெயர் பெற்றது. நீண்டு நெடிது உயர்ந்த கொடிமரத்தை வணங்கிக் கொள்வோம். வராக பெருமாளின் நியமனத்தினால் கருடாழ்வார் வைகுண்டத்தில் இருந்து ஒரு கிரீடாச்சலத்தை எடுத்து வந்து சுவர்ணமுகி ஆற்றின் கரையில் வைத்தார். அதுவே திருமலை திருப்பதியாகும். அதிலிருந்து சிதறிய ஒரு பாகம் பாலாற்றின் அருகில் விழுந்தது. அதுவே இந்த திருமலை வையாவூர் ஆனது. ஸ்ரீ கருடாழ்வாரின் பிரார்த்தனையால் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ வராகசுவாமி அருட்காட்சி தருகிறார். பன்றியாயன்று பாரகம் கீண்ட பாழியான் நாழியான் அருளே, நன்று நான் உய்யனான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆதிசேஷன் மேல் தன் திருவடிகளை வைத்தவாறு அஞ்சலி செய்யும் மஞ்சள் பட்டு உடுத்திய மண் மடந்தையை மடியில் ஏந்தி அவளை அரவணைத்தவாறு அபயம் காட்டுகிறார் வராகப் பெருமாள். சங்கு சக்கரதாரியான இவரே இந்த க்ஷேத்திரத்தின் ஆதி மூர்த்தி என்பதால் முதல் வாசல் திறப்பும் பூஜையும் நைவேத்தியமும் இவருக்கே முதலில் நடைபெறுகின்றன. திருமலை திருப்பதியைப் போலவே இங்கும் முதலில் இவரைத்தான் சேவிக்க வேண்டும். கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தையை தீப ஆரத்தியில் தரிசித்துக் கொள்வோம். திருமலை வையாவூரில் ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீனிவாச ராகவனாக வில்லேந்திய வீரனாக கம்பீரமாக சுக்லாம்பரதரனாக திருக்காட்சி தருகிறார். அருகில் குளிர்ச்சியாக நீலப்பட்டு உடுத்திய சீதாதேவி கருணை புரிகிறாள். ஆறா அன்பு இளையவரான லக்ஷ்மண சுவாமி அண்ணலோடும் அன்னையோடும் உடன் நிற்கிறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை என்று பிரணவத்தைப் போல மூவராக நிற்கும் இந்த தெய்வங்களை திருமலை வையாவூரில் மங்கள ஆரத்தி சேவையில் போற்றி வணங்கிக் கொள்வோம். முரளீதரனாக வம்சீதரனாக வேணுகோபால கண்ணன் கைகளில் புல்லாங்குழலை ஏந்தி சதுர்புஜ சுந்தரனாக கால்மாற்றி நிற்கும் ஒயிலோடு கத்திரி பூ வண்ண வஸ்திரம் அணிந்த குழற்கோதையர் ருக்மிணி சத்யபாமா சகிதனாக யசோதை இளம் சிங்கமாக நந்தகோபன் குமரனாக நவநீத பிரியனாக சாமமேனி எந்தையாக மாயனாக வடமதுரை மைந்தனாக தூய பெருநீர் யமுனை துறைவனாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக கோவர்தன கிரியில் இருப்பவன் இந்த தக்ஷிண சேஷகிரியில் திருமலை வையாவூரில் மங்கள ஆரத்தி சேவையில் அருட்காட்சி தருகிறான். இத்தலத்தில் பெருமாள் தொண்டைமான் வம்சத்தில் வந்த அபராஜிதவர்மன் என்கிற மன்னனுக்கு ஒரு ரதத்தின் மேல் செங்கோலுடன் பிரசன்னமாக காட்சி தந்தார். அதனால் இவர்
பிரசன்ன வெங்கடேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். திருமலையப்பனின் திருமணியின் அம்சமாக தோன்றிய சுவாமி தேசிகன் திருமலை வையாவூரில் திருக்காட்சி தருகிறார். ஸ்ரீ விஜயவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சுதர்சன பெருமாள் சக்கர தாழ்வாராக 16 திருக்கரங்களிலும் ஷோடச ஆயுதங்கள் ஏந்தி ஆழி ஆழ்வானாக அருள் பாலிக்கிறார். பின்புறம் யோக நரசிம்மர் சதுர்புஜ சக்கரதாரியாக யோகாசனத்தில் வீற்றிருந்து திருவருள் புரிகிறார். திருமலை வையாவூரில் ஒவ்வொரு திருவோண தினத்திலும் பெருமாள் ஜோதி ஸ்வரூபமாக எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால் இங்கு ஸ்ரவண தீபம் மிகவும் விசேஷம். திருமலையைப் போலவே இங்கும் வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனமும் புரட்டாசியில் பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது. ஆழ்வார்கள் பதின்மரும் ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ ராமானுஜரும் திருமலை வையாவூரில் கூடியிருந்து அருள்கின்றனர். பிரசன்ன வெங்கடேஸ்வரரின் தேவி ஸ்ரீ அலர்மேல் மங்கை, பங்கையப்பூவில் பிறந்த பாவை நல்லாழ்வாழியே, மங்கையர் திலகமென வந்த செல்வி வாழியே என்று வாழ்த்தும்படி கரமலர் இரண்டில் கமல மலர்களை ஏந்தி மஞ்சள் மாலை சூடி மஞ்சள் செவ்வண்ண பட்டுடுத்தி மங்கள மங்கையாக மலர்ந்த முகத்தோடு நிறைந்த ஆபரணங்கள் சூடி அபயவரத கரம் காட்டி செல்வ திருமகளாக கோலமலர் பாவையாக ஞானத்தின் திருவுருவாக நீங்காத செல்வமாக திருமலை வையாவூரில் மங்கள ஆரத்தி சேவையில் அருட்காட்சி தருகிறாள். வெங்கடேஸ்வரரை குலதெய்வமாக பாடிய பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையான ஆண்டாளும் இங்கே சந்நிதி கொண்டு உள்ளாள். தென் திருப்பதி என்னும் திருமலை வையாவூரின் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ சுவாமி திருமார்பில் இரு நாச்சியார்களோடும் திருக்கரத்தில் செங்கோலுடனும் திருவாசியில் ஆதிசேஷனோடும் அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்று ஏத்தும்படி ராஜ தரிசனம் தருகிறார். பெருமாள் வராக சேத்திர வராக புஷ்கர்ணி வராக தீர்த்தம் முதல்ல ஆதி வராக சுவாமி தரிசனம் மட்டும் தான் சுவாமியை சேவிக்கணும். சுவாமி வந்து சுயமூர்த்தி வந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பேர் இருக்கு. 1600 அந்த கோயிலை கட்டி திருப்பட்டின ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்தி தான் அந்த சன்னதியை கட்டினார். பெருமாள் திருமலை மாதிரி தான் சங்கு சக்கரம் சாலிக்கிராமால மார்பிள திருமாலட்சுமி கையில் செங்கோல் வச்சுருக்கா. பெருமாள் ராஜாக்காக வந்த பெருமாள். புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா 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 ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்ரபாத முயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை ஸ்ரீரா நமோ நமோ ஸ்ரீ ஸ்ரீவத்தா நமோ நமோ வெங்கடரமணா நமோ நமோ பார்த்தசாரதி நமோ நமோ பாண்டுரங்கனே நமோ நமோ விட்டல விட்டல் நமோ நமோ ஜனார்தனா நமோ நமோ ராமச்சந்திரனே நமோ நமோ ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ மச்சரூபாய நமோ நமோ கூர்ம அவதார நமோ நமோ வராகமூர்த்தி நமோ நமோ வாமன வடிவே நமோ நமோ பரசுராமனே நமோ நமோ ராம ராம ஸ்ரீ நமோ நமோ
பாதன் பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன் கர்ம பலன் தீர தர்மம் அது வாழ ஏழு மலையேறி தொழுவோம் சர்வகுண ரூப நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஆணொப்பாரிவன் நேரில்லை காண்திரு ஓணத்தான் உலகாளும் என்பார்களே என்று வியக்கும்படி உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரர் அலங்கார ஸ்ரீனிவாசனாக சாலக்ராம மாலை தசாவதார ஹாரம் கதம்ப மாலைகள் அணிந்து லக்ஷ்மி பதக்கம் சாற்றி சங்கு சக்கர கையனாக பொங்கு நீள் முடியனாக வரத ஊருஹஸ்தம் காட்டி திருவருள் புரிகிறார். இங்கே கள்ளப்பிரான் என்று மற்றும் ஒரு உற்சவர் சித்திரையில் பிரம்மோற்சவம் கண்டருள்கிறார். திருமலையில் மலையாக இருக்கும் மாதிசேஷன் இங்கே குடையாக இருந்து பெருமாளுக்கு பணி செய்கிறார். பிரசன்ன வெங்கடேஷர் அபராஜிதவர்ம தொண்டைமானுக்கு காட்சி தந்த தேர் சக்கரமும் குதிரை கால் குழம்பின் அடையாளமும் ஒரு பாறையின் மீது இன்றும் உள்ளன. திருமகளும் பார்மகளும் வானவில் வண்ண பட்டாடையில் வெண்ணிற மாலைகள் சூடி பிரசன்ன வெங்கடேசனுக்கேற்ற இன் துணைவியராக அருள் பாலிக்கின்றனர். திருமலை வையாவூரில் உள்ள வராக தீர்த்தத்தில் நீராடி சந்நிதியில் அங்க பிரதட்சணம் செய்தால் பாபங்கள் நீங்கி புத்திரபாக்யம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. புரட்டாசியில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வையாவூருக்கு வந்து பெருமாளை வணங்கி அருள் பெறுகின்றனர். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று மூன்றாலும் பெருமை பெற்ற திருமலை வையாவூரை வணங்கி ஏழு மலை சென்று வந்த ஏற்றத்தை பெறுவோம். கற்பூர ஹாரத்தி சேவையில் பிரசன்ன வெங்கடேசனை வணங்கி சப்தகிரி சென்று வந்த சிறப்பை பெறுவோம். நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம் வெங்கடேஷாய மங்களம்.